விளக்கமாறு குச்சிகளை பயன்படுத்தி அட்டவணையை எழுதும் செய்முறை. இந்த செயல்முறை பி கே சீனிவாசன் அவர்களின் பணியால் ஈர்க்கப்பட்டுள்ளது. உங்களிடம் இரண்டு விளக்கமாறு குச்சிகள் இருந்தால் அவற்றை இணையாக வைக்கலாம் அல்லது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கலாம். இந்த ரெண்டிற்கும் ஒரே ஒரு புள்ளி குறுக்கு வெட்டு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது காட்டுது ஒன்று பெருக்கப்படுவது ஒன்றுக்கு சமம். இதை நீங்கள் அட்டவணையில் நிரப்பலாம். ஒன்றால் பெருக்கப்படுவது ஒன்றுக்கு சமம். அதுபோல் நீங்கள் ரெண்டு குச்சிகளை கிடைமட்டமாகவும் ரெண்டை செங்குத்தாகவும் வச்சுருந்தா அவை எத்தனை குறுக்கு வெட்டுகளை கொண்டு இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அவை நான்கு இடங்களில் ஒன்றுக்கொன்று கடக்குது. குறுக்கு வெட்டு நான்கு புள்ளிகள் இருக்குது. ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு. எனவே 2×2=4. இதை நீங்கள் அட்டவணையில் எழுதலாம். இந்த வழியில் குழந்தைகள் தங்கள் பெருக்கல் அட்டவணையை உருவாக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், மூன்று குச்சிகள் செங்குத்து மற்றும் இரண்டு கிடைமட்டமாக இருக்குது. ஆறு சந்திப்புகள் இருக்குது. எனவே இந்த அட்டவணையில் ஆறை எழுதலாம். இப்போ இங்கே மூணு செங்குத்து மற்றும் மூணு கிடைமட்ட குச்சி அல்லது 9 சந்திப்புகள் மற்றும் 4 கிடைமட்டம் 3 செங்குத்து குச்சிகள் இங்கே 12 சந்திப்புகளை உருவாக்குது. இவ்வாறு அட்டவணையில் 12 எழுதலாம். இந்த வழியில் குழந்தைகள் தங்கள் சொந்த பெருக்கல் அட்டவணையை உருவாக்கலாம். உங்களிடம் 9 செங்குத்து குச்சிகள் மற்றும் 9 கிடைமட்ட குச்சிகள் இருந்தால் அவற்றில் எத்தனை சந்திப்புகள் இருக்கும் என்று பாருங்கள். இப்போ மேல் வரியில் 9 சந்திப்புகள், ரெண்டாவதில் 9, 9, 9 மற்றும் ஒவ்வொரு வரிசையில் இருக்கும். இது 18, 27, 36, 45 குறுக்குவெட்டுகளை கொடுக்கும். இந்த வழியில் 9 செங்குத்து குச்சிகள் மற்றும் 9 கிடைமட்ட குச்சிகள் 81 சந்திப்புகளை கொண்டிருக்கும். மேலும் இந்த அட்டவணையில் 81 எழுதலாம். இந்த வழியில் குழந்தைகள் தங்கள் பெருக்கல் அட்டவணையை உருவாக்கலாம். இப்போது 0×0 எவ்வாறு பெருக்கலான்னு பார்ப்போம். ரெண்டு குச்சிகள் செங்குத்து மற்றும் ரெண்டு அவற்றின் குறுக்கே இருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. 2×2=4, 4 சமம். நாம் ஒரு செங்குத்து குச்சியை அகற்றினா 2×1 அதாவது 2×1 பெருக்கினா 2 சமம். ரெண்டு சந்திப்புகளில் இன்னும் காணப்படுது. இப்போது கடைசி செங்குத்து குச்சியை அகற்றுவோம். இப்போது சந்திப்பு இல்லாததால் 2 0 சமம்னு சொல்லலாம். இப்போ மேலும் ஒரு குச்சியை அகற்றலாம். 1 0 சமம். இப்போ நீங்கள் கடைசியாக கிடைமட்ட குச்சியை அகட்டினா எதுவுமே மிச்சமில்லை. 0×0=0 என்பது மிகவும் சுருக்கமான கருத்தாகும். இதை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே ஒரு துண்டு காகிதம் இருக்குது. அதன் அகலம் 10 குச்சிகளுக்கு சமம். இதுபோல் 2 துண்டுகளை எடுத்து அவற்றை 1×1 வைக்கலாம். சந்திப்புகளின் எண்ணிக்கையை 10×10 கணக்கிடலாம். இது 100 சமம். இப்போ 2 இலக்க எண்களின் பெருக்கத்தை பார்க்கலாம். இங்கே ஒரு செங்குத்து குச்சியை வைக்கலாம், பின்னர் மற்றொன்று. இது 10 × 11 × 12. ஒவ்வொரு குச்சியையும் துண்டுடன் ஒரு குறுக்கு வெட்டு செய்யும் இடத்துல சந்திப்புகளின் எண்ணிக்கையாக 10 இருக்கும். 2 குச்சிகளின் குறுக்கு வெட்டுக்கு ஒரு சந்திப்பு இருக்கும். இப்போ நாம் 3 குச்சிகளை கிடைமட்டமாக வச்சுருக்கோம். இங்கே 2 இருக்குது. இது 3வது ஒன்றாகும். இப்போ துண்டுகளை தொடும் கிடைமட்ட குச்சிகள் ஒவ்வொன்றும் 10 சந்திப்புகளை கொண்டிருக்கு. இப்போ எத்தனை குச்சிகள் வச்சுருக்கோம்? 13, 10, 11, 12, 13 கிடைமட்ட குச்சிகள் மற்றும் எத்தனை செங்குத்து குச்சிகள்? 10, 11, 12, 13 மற்றும் 12களின் பெருக்கல் என்னவாக இருக்கும்? இப்போ 2 துண்டுகளாக செய்யப்பட்ட சந்திப்புகளை எண்ணிக்கை 100. துண்டுகள் உருவாக்கிய சந்திப்புகளின் எண்ணிக்கை மற்றும் இந்த குச்சி 10, இதுவும் 10. எனவே இப்போது சந்திப்புகளை சேர்க்க தொடங்குவோம். 100, 110, 140, 150, 150, 151, 153, 153, 154, 155, 156. ஆகவே 13 மற்றும் 12 பெருக்கும்போது 156 கிடைக்கிறது.